ஸோ இந்த மாம்பழங்கள்லாம் பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து கற்கள் யூஸ் பண்ணி இந்த பேக்கெட் யூஸ் பண்ணி பழுக்க வச்ச பழங்கள் தான் இப்போ நான் பறிமுதல் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு அந்த அந்த பேஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட்டில் 10 to 15 பேக்கெட்டாக போடுறாங்க, அப்படி போடவே கூடாது. இப்போ ஒரு சில வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி குறுக்கு வழியை ஃபாலோ பண்ணிடுறாங்க. நிறைய கெமிக்கல் வந்து போட்டு போட்டு நீங்கள் வாழைப்பழத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே எல்லாம் அடித்து காலையில் இப்போ ஸ்ப்ரே அடித்தாங்கன்னா சாயந்தரமாக இப்போ வருது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்ப்ரே அடித்து இப்போ பழுக்க வச்ச பழங்கள்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக உடலுக்கு வந்து கெடுதல் வரும். சென்னை கோயம்பேடு பழக்கடை வணிக வளாகங்கள்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில ஈடுபட்டு ரசாயனங்கள் வைத்து பழுக்க வைக்கப்பட்டதா சொல்லி 9 டன் பழங்களை பறிமுதல் செஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய பழ வியாபாரம் செய்யக்கூடிய வளாகங்கள்ல எக்கச்சக்கமான பழங்கள் வந்து இங்கிருந்து மாநகர் முழுக்க பல கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுது. தமிழகத்துல பல்வேறு பகுதிகள்ல இருந்து காய்கறிகள் பழங்கள் இங்க மொத்தமா கொள்முதல் செய்யப்பட்டு சென்னையில பல பகுதிகளுக்கு இது அனுப்பி வைக்கப்பட்டு வியாபாரம் செய்யப்பட்டு வருது. இங்க விற்கப்படக்கூடிய பழங்கள் பாத்தீங்கன்னா ரசாயன கற்களை பயன்படுத்தி பழுக்க வைக்கிறதா சொல்லப்பட்டு தகவல் கிடைச்சதா கூறப்படுது. அதன் அடிப்படையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இங்க போயிட்டு சோதனையில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரசாயன மூலமாவோ இல்ல ரசாயன கற்களை வச்சோ பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை சாப்பிடும் பொழுது அதிகப்படியான உடல் உபாதைகள் ஏற்படுது. இதை தடுக்கும் வகையில அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டு மொத்தமா 4 டன் மாம்பழங்கள் 5 டன் வாழைப்பழங்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அதாவது ரசாயன கல் வச்சு இதெல்லாத்தையுமே பழுக்க வைக்கப்பட்டதா சொல்லிதான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இதனால கோயம்பேடு மார்க்கெட் வளாக பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.